நாடாளுமன்றில் நாளைய தினம் விசேட உரையொன்றை நிகழ்த்த உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இடம்பெற்றுள்ள ஊழல் மற்றும் மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்த உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் இடம்பெற்ற முறைகேடுகளால் கிரிக்கெட் விளையாட்டு வீழ்ச்சியடைவதாக மக்கள் வெளிப்படுத்திய தொடர்ச்சியான எதிர்ப்புகளினால் விளையாட்டுத்துறை அமைச்சரால் நியமிக்கப்பட்ட இடைக்கால குழுவின் செயற்பாடுகளுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஆனால் தாம் நியமித்த இடைக்கால கட்டுப்பாட்டு குழுவை நீக்கப் போவதில்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க நாடாளுமன்றில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். இதனிடையே இலங்கை கிரிக்கெட் களத்தில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு விசேட அமைச்சரவை உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.